எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, எதனால ப்ரோ அந்த லடாக் குரூப் ரைடு என்னாச்சு, அப்டேட்டே இல்லையே, ஒரு நேரம் கேன்சல் பண்ணிட்டீங்களா, அப்படி போறதா இருந்தா இன்னும் அதுல வந்து ஜாயின் பண்றதுக்கு எதுவும் வேகன்சி இருக்கா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் கூட்டு போவீங்களா இல்ல செகண்ட் பேட்சும் கூட்டு போவீங்களா, ஸோ அப்படி செகண்ட் பேட்ச் கூட்டு போறதா இருந்தா எந்த டேட்ல கூட்டு போறீங்க, எந்த மந்த்ல கூட்டு போறீங்க, அதை எப்படி புக் பண்றது, இந்த குரூப் ரைட் பண்றதுக்கு எவ்வளவு பேர் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க, எப்போ முடிக்கிறீங்க, ஏகப்பட்ட குவஸ்டின்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த குவஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம் மிட்ராட், இது உங்கள் ஜெய் முனி ஃப்ரம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கு போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு கேப்புக்கு அப்புறம் போடுற வீடியோங்க. ஸோ அப்படிப்பட்ட வீடியோ இப்போ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எஸ்பெஷலி அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு குரூப் ரைட் போறோம் இல்லைங்களா, ஸோ அந்த குரூப் ரைடை பற்றியான ஒரு வீடியோ தாங்க. என்ன ப்ரோ குரூப் ரைடுக்கு நிறைய ஆரம்பத்தில் போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தீங்க, ஸோ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தீங்க, அது பண்ணீங்க இது பண்ணீங்க, பட் சடனாக எல்லாமே டிசப்பியர் ஆயிடுச்சு, என்ன ஸ்டேஜில் இப்போ இருக்கு, அது எதுவும் சில இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு டைரெக்டாக சேட் பண்ணுவாங்க, என்ன ப்ரோ அந்த குரூப் ரைடு ஆக்டிவ்ல இருக்கா இல்லை கேன்சல் பண்ணிட்டீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. சரி ஒரு அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறோம் அப்படின்னா பல தடவை யோசிச்சு தான் இறங்குவோம், என்றைக்குமே பேக்கப் பண்ண மாட்டோம், அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம தாண்டி போயிட்டே இருப்போம். ஸோ அந்த வகையில் நான் எதை பண்ணணும்னு நினச்சனோ அந்த விஷயம் வந்து நல்லபடியாகவே பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் வந்து லடாக் 2023 நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ரைடர்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ் அண்ட் ஈவன் ஏஜ்டு குரூப்பு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 40+ மெம்பர்ஸை வந்து லடாக் மட்டும் இல்லாமல் லடாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் த வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கினா உம்லிங்களா 19,046 அடி ஒரு பைக்கையே ஓட்டிட்டு போகிற அளவுக்கு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து அங்கே செம்மையான ஒரு ரோடு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அட்வென்ச்சருக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறேன். ஸோ அது வந்து கன்ஃபார்ம் தான். இதனால் எதனால் இவ்வளோ நாளாக நான் வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நிறைய இருந்தது, அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நமக்குள்ளே இருக்கிற அந்த 40 பேர் இப்போதைக்கு வச்சுக்கலாமே. ஸோ அந்த 40 மெம்பர்ஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது, ரெண்டாவது அவங்ககிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில், அதாவது யூஸ்வலாக இந்த மாதிரியான ஒரு குரூப் ரைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், நான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன் நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க, இல்லைனா இந்த ஸ்பாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் இதில் அப்படி இல்லை, பெங்களூர்லேருந்து வர்றாங்க, டெல்லியிலேருந்து வர்றாங்க, தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வர்றாங்க. வர்றது எப்படி, எல்லாரும் பைக்கில் வர்றாங்களா, இல்லை பைக்கில் வர்றவங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, ட்ரெயினில் பைக்கை லோட் பண்ணி அதை சண்டிகரில் இறக்கி மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அதே மாதிரி ட்ரெயினில் பைக்கை போட்டு வர்றவங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, இது ரெண்டுமே இல்லை. மூணாவது ஒரு ஆப்ஷன், இங்கேருந்து காரில் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, நாலாவது அரேஞ்ச்மெண்ட் இங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி அங்கேருந்து வர்றவங்களுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, இதெல்லாம் தாண்டி ஒரு அஞ்சாவது அரேஞ்ச்மெண்ட், நான் ஃப்ளைட்டில் டைரெக்டாக வந்துடுறேன் என்ட பைக் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ரெண்டல் பைக்கை ரெடி பண்ணி கொடுக்கறது, இந்த அரேஞ்ச்மெண்ட்டை யார் யார் எந்தெந்த டீமு அந்தந்த டீமுக்கு என்னென்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டு அவங்களோட பிளட் குரூப் என்ன, எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் என்ன, ஸோ எல்லோரும் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்களா, அவங்களுக்கு இப்போ பைக்கை ஓட்டிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க இல்லை பைக்கை ட்ரெயினில் போட்டு அங்கே பைக் ஓட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கான மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ், ரைடிங் கியர்ஸ், சேஃப்டி டிப்ஸு, தென் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நான் எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணனோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஃபைனலி எல்லாமே செட்டுங்க. அதோட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போக போகிற இடங்கள்லாம் பட்ஜெட் ரைடு அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். பட் பட்ஜெட் ரைடுனா இது வந்து சம்திங் ஒரு ஸ்பெஷலானது, 29,000 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ணார் அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு டவுட் இருக்கும். ஒன் பை ஒனாக போகிற பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி, ஓகே அள்ளி நினைக்கிறேன், ஆ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சர்ச்சில் ஸ்டே பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி, கிட்டத்தட்ட ஒரு 5-star அக்கமடேஷன் மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் ஒன் பை ஒனாக பாருங்கள், அந்த வியூ பார்த்தீங்களா, ட்ரோன் ஷாட் எடுத்தது, ட்ரோன் ஷாட் எடுத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பைக், ஈவன் பைக் இந்த மாதிரியான லொக்கேஷனில் இவ்வளோ பைக்கை நீ பண்ணால் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு பஃபே சிஸ்டமில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த ஹோட்டல் ஸ்டே எப்படி இருக்கும், நம்மளை சுற்றி யாருமே கிடையாதுங்க, அந்த டென்ட் மட்டும் தான் எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் செகண்ட் பார்க்க போகிறது வந்து நம்ம ஹிமாச்சல் பிரதேசம் அதாவது மணாலியில் தங்க போகிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் நல்ல ஒரு பிளேஸில் அமைஞ்சிருக்கிறது, எல்லா இடத்துலையுமே பைக்கு, நாங்கள் போகிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே பைக்கு சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக பைக் ஸ்டே பண்ணுற மாதிரியான, அதாவது பைக்கு நல்லா சேஃபாக பார்க் பண்ணுற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸோடு தான் பண்ணியிருக்கிறோம். மூணாவது இதெல்லாம் விட்டாச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து லே ப்ராப்பர்ட்டி.
லே ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லே வந்து க்ரௌடடான சிட்டி, அதுலேயுமே வந்து பைக் மூணாவது இது பாருங்க இதுதான் லே. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைக்கெல்லாம் சேஃபாக பார்க் பண்ணுற மாதிரி அங்கேயும் நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம தாறுமாறாக இருக்கும். இதை அனுப்புனவொன்னே எங்கள் குரூப்பில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதாவது லடாக் வர்றாங்களே அந்த குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், டக்குன்னு கால் பண்ணார், கால் பண்ணி ஜெய் ஜெய் ஒரு டவுட் அப்படின்னாரு, சொல்லுங்கள் சார் என்ன அப்படின்னா. நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது நீங்கள் சொல்லும்போது அக்காமடேஷன் எல்லாம் சேர்ந்து தான் இந்த 29,000 ரூபான்னு சொல்லியிருந்தீங்க, 28,999. இந்த 29,000 விட எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவீங்களா அக்காமடேஷனுக்கு அப்படின்னாங்க. ஏன் சார் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு, நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து 5-star மாதிரி இருக்குங்க, நான் ஏதோ ஒரு இடத்துல தங்கவும் நினச்சேன் ஆனால் இப்படி இருக்கு அப்படின்னாரு. சார் இல்லை எல்லாமே நான் சொன்னதான், ஆரம்பத்தில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துடக்கூடாதுங்கிறனால தான் நான் ஆரம்பத்தில் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், எல்லாம் முடிஞ்ச அளவு வந்து நம்ம எல்லாம் அட்வென்ச்சர் ஆகிடவா இருப்போம் அப்படின்ட்டு. பட் உட்காந்து யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது, நம்ம ரெகுலராக ரைட் பண்ணுறவங்க பிளாட்ஃபார்மில் தூங்கியிருக்கலாம், மரத்துக்கடியில் தூங்கியிருக்கலாம், இல்லை சின்ன ஒரு ஹோட்டல் செட்டப்பில் தூங்கியிருக்கலாம், கொசுக்கடியில் மூட்டை பூச்சியில், பட் என்ன நம்பி வர்றீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது தர முடியாது இல்லையா சார். அதனால தான் சார் இருக்கிறதுலே தி பெஸ்ட் அக்கமடேஷன் உங்களுக்காக நான் நெகோஷியேட் பண்ணி பட்ஜெட்லேயே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், பட் அந்த ஸ்டே வந்து பட்ஜெட் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. இது மட்டும் இல்லாமல் நமக்கு மார்னிங் காஃபி டீ அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன ஸ்நாக்ஸு, தென் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆந்தி வேலை லஞ்சு, அப்புறம் நைட்டு மறுபடியும் டின்னர், இந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணியிருக்கிறேன். அங்கே ஒருத்தர் உள்ளே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியை முடிச்சிடலாம் அப்படியே டைவர்ட் ஆகுது பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லொக்கேஷன், இந்த லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்டரில், அதாவது நம்ம இப்படி தானே போகிறோம், மணாலி, சர்ச்சு, லேக் அப்புறம் ஹண்டர். ஹண்டர் வந்து நூப்ராவெளின்னு சொல்லுவாங்க, அந்த பிஸ்கெட்டு இதெல்லாம் இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டே பாருங்க, அமேசிங்காக இல்லை? ஃபுல்லாக அந்த ப்ராப்பரான அந்த வில்லேஜ் லைஃபு, எல்லா இடத்துலையும் அந்த லடாக்கோட ஃப்ளாகு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டம் தான், இந்த ஃபோட்டோஸும் நான் ஒன் பை ஒன்னாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நிறையா பண்ணிட்டுருக்கிறேன். இது முடித்தோன்னே நம்ம ஹண்டர் பிஸ்கெட் நூப்ராவெளி முடித்தோன்னா அடுத்து போக வேண்டியது பேங்காங். பேங்காங் லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம எக்ஸ்பென்சிவ்ங்க. ஒரு டென்ட் ஸ்டேவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் கேட்கும்போது ஒரு ஆளுக்கு வந்து 3,500 ரூபாயிலிருந்து 4,800 ரூபாய் வரைக்கும் சொன்னாங்க, பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் கம்ப்ளீட்டாக நமக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இது, இப்போ நம்ம போகிற எல்லா இடத்துலையும் நம்ம மட்டும் தாங்க இருப்போம், எங்கள் டீம் மட்டும்தான் இருக்கும், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டே பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஸோ இது வந்து அப்படியே இந்த நைட்டில் அப்படியே டேபிள் சேர்லாம் போட்டு நாங்கள் நிறையா கேம்ஸ்லாம் கூட பிளான் பண்ணியிருக்கிறோம், மியூசிக்கல் சேராக இருக்கட்டும், இல்லை பலூன் கட்டி அடிக்கிறதா இருக்கணும் சொல்லிட்டேன். நீங்கள் உங்கள் திறமையெல்லாம் காலேஜ் ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் உங்ககிட்ட இருந்த திறமையெல்லாம் மறுபடியும் கொண்டு வாங்க, நம்ம செம்ம ஒரு இது பண்ண போகிறோம். எவ்வளோ தான் குளிர் அடிக்கட்டும், கேம்ப் ஃபயரை போட்டு நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ என்ஜாய் பண்ணுமோ என்ஜாய் பண்ணுங்கள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரைடில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னென்னா எல்லாரையும் சேஃபாக கூப்பிட்டு போக வேண்டியது என்னோட கடமை. ஒரு சின்ன கையில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கீழே விழுந்தேன், இல்லை வண்டி சாஞ்சிச்சு, ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இந்த ரைடை வந்து சேஃப்டியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. ஸோ சேஃப்டியாக கொண்டு போகணும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நமக்குள்ளே ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய டீமை அந்த மாதிரியான கரடு முரடான ரோட்டிலையும் வாட்டர் கிராசிங்லேயும் பண்ணி இருக்கக்கூடிய ரோட்லேயும் வந்து நம்ம பாதுகாப்பாக கொண்டு போக முடியும். எல்லாருமே ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு செம்ம டீமு. ஸோ இப்படி நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி பார்த்துக்கணும், அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம மணாலியில் இறங்குறோம், இறங்கணோன்னா செக்இன் பண்ணுறோம், அங்கே போனோன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் டேல அந்த மணாலி எல்லாத்தையும் சுற்றிட்டு மணாலி வந்து செக் அவுட் பண்ணும்போது கூட நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான், ஐ மீன் டின்னர் ஸ்டார்ட் ஆகிறது முடியும் போது பிரேக்ஃபாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்புறம் நம்ம மறுபடியும் உள்ள டாப்பிக்கில் வந்துடுறேன். ஸோ நம்ம பேங்காங் லேக் வேர்ல்டு ஹையஸ்ட் மவுண்டெயினில் இருக்கக்கூடிய சால்ட் வாட்டர் லேக்கை நல்லா சுற்றிட்டு அழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு செம்ம வைப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அட்வென்ச்சர். இது வரைக்கும் நம்ம அட்வென்ச்சர் தான் ரைட் பண்ணியிருப்போம், பட் எக்ஸ்ட்ரீம் லெவல் அட்வென்ச்சருங்கிறது அங்கேருந்து நம்ம ஹெல்லே போகும்போது, ஹெல்லே போகும்போது பார்த்தீங்கன்னா ரோடே இருக்காதுங்க, வேற மாதிரி தரமாக இருக்கும். ஸோ அந்த ரோடில் நாங்கள் ஓட்ட போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஹென்லேயில் ஸ்டே பண்ணுறோம். சே ஹென்லேக்கான ப்ராப்பர்ட்டி இன்னும் நாங்கள் புக் பண்ணல, இன்னும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, 40+ members அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 பேர் வச்சுக்கோங்களேன், கோஆர்டினேட்டர்ஸ், டிரைவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 50 பேர் ஸ்டே பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி அங்கே இது வரைக்கும் எங்களுக்கு அமையலை. பட் ஸ்டில் நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம், ஒரு 3 ப்ராப்பர்ட்டி எடுத்து தங்குறதா இல்லை ஒரே ப்ராப்பர்ட்டி எப்படி அரேஞ்ச் பண்ணுறதான்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அது முடிஞ்சோன்னா அதே நாங்கள் எடுத்துருவோம், அது முடிஞ்சால் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு போஸ்ட் போட்டு விட்றேன். அப்படியே முடிஞ்சோன்னா டிசோமரிக்கு அப்புறம் மறுபடியும் சர்ச்சோ அதே ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணுவோம், அங்கிறது மணாலி. ஸோ இதுக்கு இடையில எங்களை பேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு டெம்போ டிராவலர் வருது, கிட்டத்தட்ட 13 பேர் ப்ளஸ் ஒரு டிரைவர் 14 பேர் போகிற மாதிரி. இந்த ஏஜ் இது சொன்ன பார்த்தீங்களா, ஏஜ்ங்கிறது எப்படி சொல்கிறது,
அவங்களால ஓட்ட முடியாது சொல்ல வரல. ஓட்ட வரும், பட் எதுக்கு ரிஸ்க்கு? நம்ம லடாக்கை பார்க்கணும், இந்த இந்த ஏஜில் நம்ம பார்த்தணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம டீம்ல பார்த்தீங்கன்னா 64 members, 61 members, 62 members அப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க. இவங்கெல்லாம் வந்து நம்ம ஏஜில் நல்ல ஒரு ரைடர்ஸாக இருந்தவங்க. பட் இப்போ அவங்களோட தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடத்த சுற்றி பார்க்கறது, பைக் ஓட்டுறது அவங்களோட எண்ணம் கிடையாது. சில பேர் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணனால, ஓகே இவங்களும் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க, இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ஸோ இவங்களை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க மணாலி இறங்கணும்னா, இன்ஃபேக்ட் இங்கேருந்து இந்த ட்ரெயினில் பைக்கை போட்டு வர்றது, அப்புறம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, அவங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நானே பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க மணாலியில் இறங்க வேண்டியதான். மணாலியில் இறங்கணும், அங்கேருந்து இன்னொரு நம்மளோட டீம் வந்து எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிவாங்க. லைக் டெம்போ ட்ராவலர் ரெடியாக இருக்கும், ஒரு பேக்கப் வெஹிக்கிள், பேக்கப் ட்ரக்குங்கிறது, அதில் தான் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது 3 mechanic இருப்பாங்க, அப்புறம் 2 drivers இருப்பாங்க, அப்புறம் ஒரு மெடிக்கலுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அப்புறம் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. ஆக மொத்தம் அசிஸ்டன்ஸ் மட்டுமே என்னோட சேர்ந்து 6 or 7 members இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறேன். இந்த ரைட் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபீஷியலாக 24th May மணாலியில் ஸ்டார்ட் ஆகுது. முடிவது வந்து பார்த்தீங்கன்னா 3rd early morning June வந்து முடியுது. நாங்கள் அங்கேருந்து அப்படியே டெல்லி போகிறோம். டெல்லியிலேருந்து நேராக எல்லோரும் சென்னை ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின் வந்து சென்னையில் வந்து முடியுது. சென்னையிலேருந்து அப்படியே 6ஆம் தேதி காலையில் 6:30 அங்கேருந்து அப்படி அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. இதோட முக்கியமானது, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து 600+ mails வந்தது. நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, பட் எப்போ வந்து இந்த லடாக் ஓப்பன் பண்ணுற ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறப்ப எனக்கு நியர்லி 132 something வந்தது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து நிறையா சில பேர் விளையாட்டுத்தனமாக பண்ணதையே திரும்ப திரும்ப அப்ளை பண்ணியிருந்தது, அப்புறம் ஒசாமா பின் லாடன் போட்டது, அப்புறம் இந்த பக்கம் ஆக்டர் விஜய்னு போட்டது, எல்லாரும் ஒன்று ஒன்றா போட்டு என ஒரு மாதிரியே குழப்பி விட்டாங்க. யாரை செலக்ட் பண்ணுறது, யாரை செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இன்பிட்டனில் புக் பண்ணவங்களே நிறைய பேர் கேன்சல் பண்ணது, அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக ரொம்ப ஒரு ஹர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த பக்கம் ப்ரோ என்னையும் சேர்த்துக்கோங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் ஆனதுக்கப்புறமும் சில பேர் எனக்கு மெயில் பண்ணி சாட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சவங்க வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறனே தெரில. அதெல்லாம் எடுத்து பண்ணுறதுலேயே எனக்கு வந்து ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டேன். அதனால தான் செகண்ட் பேட்ச் என்னால் ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா அதில் வந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் செகண்ட் பேட்ச் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த சுச்சுவேஷனில் தான் பண்ணாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேட்ச் மோஸ்ட் ப்ராபப்ளி ஓப்பனில் மறுபடியும் வருங்க. எதனால் இப்போ இதை ஓப்பன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைடை ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக சேஃபாக, ரெண்டாவது வந்தவங்களுக்குலாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டோட நான் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ரைடில் எனக்கு நல்ல ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இந்த சார்ஜஸ்லேயே என்னால் பண்ண முடியுமா, இந்த சார்ஜஸ் கம்மியாகுமா இல்லை ஃபியூ தௌசண்ட்ஸ் அதிகமாகுமா அப்படிங்கிறது நல்லா ரைடு கம்ப்ளீட் பண்ண முடியும் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய முடியும். ஏன்னா நான் கெஸ் பண்ணதை விட லடாக் அவ்வளோ சீப்பர் ப்ரைஸாக இல்லை. ஸ்டேஸ் எஸ்பெஷலி ஸ்டேஸ் அண்ட் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பென்சிவாகவே இருக்குது. அந்த ட்ரக் அரேஞ்ச்மெண்ட்டு, மெக்கானிக் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாருமே அவங்களுடைய பர் டே சேலரிலாம் கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க, அவ்வளோ கேட்குறாங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் சீசன் டைம் அவங்களுக்கு. அந்த 4 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் அவங்க சம்பாரிச்சா தான் அதுக்கப்புறம் அவங்க கட்டட வேலைக்கோ ரோடு வேலைக்கோ தான் போக முடியும். ஸோ அதனால் இதுதான் சீசன் டைம் அப்படிங்கிறனால இதுதான் சார் எங்கள் ப்ரைஸ் அப்படின்ட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஃப்ளெக்சிபிளாக வரவே மாட்டேன்றாங்க. பட் எனிவே எல்லாருமே நல்லபடியாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் அதை எப்படி எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு லடாக் போகிற ஐடியா இருந்தானா மறந்துடாமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்து நெக்ஸ்ட் பேஜ் நம்ம எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி நாங்கள் June 6th வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறோம். ஸோ ஜூன் எண்ட்லேயோ இல்லை July 1st weekலேயோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த இது இருக்குங்க. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வந்து இந்த ரைட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயங்களுமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த ரைடை பக்காவாக பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாமே 95% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 5% தான், 5% என்னன்னா எல்லாத்தையும் ட்ரெயினில் ஏற்றணும், எல்லாத்தையும் அங்கே போய் வண்டியில் ரெண்டல் பைக் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. ரெண்டல் பைக்குமே பேசியாச்சுங்க. இங்கேருந்து சென்னையில் இருந்து சாரி மதுரையிலேருந்து நாங்கள் சண்டிகர் போகிறதுக்கு வெஹிக்கிள்கான சார்ஜ், அதாவது ஒரு பைக் அனுப்புறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் 5000 ரூபாய் 5500 ரூபாய். சின்ன வண்டிக்கெலாம் 4500, கொஞ்சம் பெரிய வண்டிக்கு 5000, பெரிய வண்டி ஹிமாலயன் ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி வண்டி KTM அட்வென்ச்சர் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5500, அதுவுமே பேசியாச்சு. அங்கே ரெண்டல் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பர் டே வந்து 2800 ரூபாய் சொன்னாங்க. அதை வந்து 2000 to 2200 வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க. பட் இந்த கன்ஃபர்மேஷன் ஃபைனல் கன்ஃபர்மேஷனாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது சொல்லணும்னு தோணுச்சு. வீடியோ இடையில போடல, நிறைய பேர் நீங்களும் வந்து லாஸ்ட் ஒரு மாதமாகவே கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்காக தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். இந்த வீடியோ முடிச்சிக்கலாமா? எஸ் முடிச்சிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் யுவர் ஹெல்மெட் ரைட் சேஃப், ஆல்வேஸ் யுவர் சீட் பெல்ட் அண்ட் டிரைவ் சேஃப். திஸ் இஸ் ஜே ஃப்ரம் 3G@Expert. பாய்.
ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.